இந்த பையனை பாத்துக்கீங்களா சார்? சேச்சி யார கண்டா சேச்சி. இங்க பாத்துக்கீங்களா? முருகா, இன்னைக்குள்ள இந்த ப்ராஜெக்ட்டை நல்லபடியா முடிச்சுக்கிடு முருகா. தேவையில்லாத வேலை பாஸ் நாம அந்த அசைன்மெண்ட்க்கு ஒத்துட்டு இருக்க கூடாது லோக்கல்ல ஒருத்த அட்ரஸ் இருந்து தூக்குறதே பெரிய விஷயம் ஆமா பாஸ் இல்ல வேலை கேரள அதுவும் தமிழ்நாட்டுக்காரன் அட்ரஸ் இல்லாம எப்படி பாஸ் தேடி கண்டுபிடிச்சு தூக்க முடியும் வா பாஸ் பாக்கணும் இருக்கிறதுல வயசானவர் நீங்க தான் சோ நீங்க தான் பாஸ் என்னதான் அதர் ஸ்டேட்டுக்கு வந்திருந்தாலும் இவ்வளவு சத்தமா பேசுவீங்க எல்லாருக்கும் நல்ல தமிழ் புரியும் பாஸ் ஆமா நீ நான் யாரு என்னன்றது தேவையில்லாத மேட்டர் பாஸ் நமக்குள்ள இப்ப டீல் தான் முக்கியம் டீலா பாஸ் உங்க கையில வச்சிருக்கிற ப்ராஜெக்ட் மாதிரி இதோட அட்ரஸ் இல்லாத சப்ப மேட்டர்ல பாஸ் அந்த சைடு இருக்கிற ஆளை இந்த சைடு தூக்கிட்டு வர்றோம் அட்ரஸ் போட்டோ ரேஷன் கார்டு உட்பட எல்லா டீட்டெயிலா தரோம் பாஸ் விடுங்கடா ஒரு வாரமா தேட விட்டு டென்ஷன் பண்ணிட்டான் நான் என்ன சார் தப்பு பண்ணேன் சொல்லலாம் சார் நான் தப்பான ஆள் இல்ல சார் தப்பான ஆள்னா ஏன்டா இன்னொரு ஆளை நீ தூக்க சொல்ற இந்த நீ தானே இதாங்க எங்க வீடு இந்த மாதிரி பொருள் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இதெல்லாம் அந்த பக்கத்தோட நிறுத்திக்கணும் புரியுதா இவர் தான் எங்க அப்பா தமிழ் மணி எங்கன மோனே உண்மையதாக சொல்றேன்
எங்கள் அப்பா கேரளாவில் 7 வருஷம் ரயில்வேல ஒர்க் பண்ணார் சார். அப்போது அங்கே ஒரு மலையாள பொண்ணை லவ் பண்ணார். அவர் தமிழ்ன்றதுனால அவரோட லவ்வை அந்த பொண்ணு வீட்டில் ஒத்துக்கலை. அப்புறம் ரொம்ப வருஷமாக கல்யாணமே பண்ணிக்காம தான் இருந்தார். அவரோட சொந்தக்காரங்களாம் சேர்ந்து தான் கட்டாயப்படுத்தி எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. காதல் அவர் மனசு விட்டு போனாலும் கேரளா அவர் மனசு விட்டு போகவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வீட்டை பாதி கேரளாவே மாற்றிட்டார். இந்த பொண்ணுங்களே அப்படி தான் பாஸ், தமிழ்நாட்டு பசங்களை வெட்டி வெட்டி லவ் பண்ணுவாங்க. கல்யாணம் சொல்லும் போது டீலில் விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆரம்பத்தில் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு கேரளா மேலே உள்ள முகத்தில் தான் இப்படிலாம் பண்ணுறாருன்னு எங்கள் அம்மா நினச்சாங்க. ஆனால் போக போக அந்த முகம் எதுமேனா தெரிஞ்சதுக்கப்புறம் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குருவாயூரப்பா, எல்லாரும் நல்லாயிட்டு இருக்கணும். முருகா எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடுப்பான். மோனே பிரசாதம். ஒரு எழுத்து படிக்க தெரியாது, மாசம் 100 ரூபாய் தண்டம். வெளுத்த பெண்ணே எங்க அப்பாவுக்கு மலையாளத்துல ஒரு எழுத்து படிக்க தெரியாதுங்க. பேப்பர்ல படம் தான் பாப்பாரு. ஆனா அரைக்குற மலையாளத்தை அப்புறம் மாதிரி அழகா யாராலையும் பேச முடியாதுங்க. இந்த பேப்பர் எதுக்காவது யூஸ் ஆகுது. எனக்கு தோசை பிடிக்காத அம்மே. அம்மே இம்மேனா வாயிலே நம்பிடுவேன் ராஸ்கல். இப்ப பாருங்க, எங்க அம்மா தோசை தானே கொடுத்தாங்க, ஆனா எங்க அப்பா உனைய கேரளத்து புட்டு ஹெல்த்தாய புட்டாடும். இப்படிதாங்க எங்க அப்பா எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் கொஞ்சமா அவர் பக்கமா என்ன மாத்திட்டு இருந்தாரு. ஏய், ஸ்கூலுக்கு கிளம்புற நேரத்துல என்னடா விளையாட்டு, காப்பிய குடிச்சிட்டு கிளம்புற வழிய பாரு. அம்மா போய் எங்க அம்மா காஃபி கொடுத்தா எங்க அப்பா கட்டன் சாயா கொடுப்பாரு. இந்த மாதிரி நேரத்துல எங்க அம்மா கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு இப்படி மிளகாய் எடுத்து கடிச்சுதான் அவங்கள சமாதானப்படுத்திக்குவாங்க. அதாங்க செல்ஃப் கண்ட்ரோலாம். எங்க வீட்டிலே அதிகப்படியா எங்க அப்பா பண்ண லூட்டி இதுதாங்க. மோனே, கேரளா ஆயில் மசாஜ் ஒருமுறை செய்தெங்கில் ஆயுசுக்கும் ஒரு வியாதி வரலாம். அப்படியாப்பா? அப்பன் பரையண்டா அச்சன். ஓகே அச்சா. இதானு சரியாய ஸ்தலம். ஐயோ அம்மே, கூடு வரைக்கிட்டா டே, யாராவது காப்பாத்துங்களே. அம்மே கூட்டு வச்சுக்கிட்டு காணுவா. அம்மே எங்க ஊர்லயே ஓணத்தை ஓகோன்னு கொண்டாடுற ஒரே ஆளு எங்க அப்பா தான். எங்க அச்சன் தான் வேலைக்கு போகாம லீவ போட்டுட்டு ஓணம் கொண்டாடுற லட்சணம் தப்பாரு. கூட பிள்ளையும் சேர்த்துக்கிட்டு பொங்கலுக்கு கூட பொழுது போகாத மாதிரி கேரளா ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு.
இப்படியே போயிட்டு இருந்த எங்க அப்பா அம்மா போராட்டம் அது வளர்ந்து எங்க வந்து நின்னதுன்னா மோனே, அச்சன் நின்னிடத்தில் காரியம் ஒண்ணு பறையும். அச்சே, அம்மைக்கு தெரியண்டா. சிறு பிராயம் முதல் அச்சனுக்கு ஒரு லட்சியம் உண்டு. பச்சே, ஆ லட்சியம் நிறைவேறில்ல. மோனே, நீ அந்த லட்சியத்தை நிறைவேற்றி வைக்க. நான் டாக்டர் ஆகணுமாப்பா. டாக்டரோ என்ஜினியரோ சயின்டிஸ்டோ அது நின்ற இஷ்டம். எனக்கு வேறொரு உயர்ந்த லட்சியம் உண்டு. இறந்த பின்னே சொர்க்கம் உண்டுன்னு பறையிறவன் பிராந்தன். ஈ லோகத்திலேயே சொர்க்கம் உண்டு. அதுவும் கூப்பிடு தூரத்தில் உள்ள சொர்க்கம் கேரளா. ஆ தேசம் கடவுளின் தேசம். ஆ தேசத்தில் பிறந்திருக்கிற ஸ்திரீமார்கள் தேவகுமாரிகள். பூலோக ரம்பா, ஊர்வசி, மேனகா, நோக்கடா. பெரிய மனுஷன். எந்த அடிமொழி ஆயிட்டு ஆ தேவகுமாரிகள் கைப்பிடிச்சு நான் தேவகுமாரன் ஆயிருக்கணும். நீ தேவகுமாரன் மோன் ஆயிருக்கணும். ஜஸ்ட் மிஸ் எனக்கு கிட்டாத ஆ தேவகுமார வரம் நினைக்கு கிட்டியே ஆகணும். ஆ அந்தஸ்து கிட்ட வேணுமெங்கில் அதிரூப சுந்தரியாய ஒரு கேரளத்து பெண்குட்டியை நீ விவாகம் செய்யணும். உன்னி கேரள பெண்ணத்தான் விவாகம் பண்ணுன்னு அச்சனுக்கு சத்தியம் பண்ணடா. அவனை விடுற, அவன் கிடக்குற. ஏன் பாஸ் தன்னால முடியாதத தம் பிள்ளைகள வச்சு அவங்க லட்சியத்தை நிறைவேற்றதுக்கு ரொம்ப அப்ப மாதிரி இருக்காங்க. அது மாதிரிதான் இவன் பண்ணு. நீ சொல்ற ஆரம்பத்துல எங்க அப்பாவை மாத்த எங்க அம்மா எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, அது முடியல. ஆனா என் கல்யாண விஷயத்துல எங்க அம்மா ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதை தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. கல்யாண பாலையில கிருஷ்ணன் இவர் அறிமுகப்படுத்துறோம். அவர் அறிமுகப்படுத்துறதுக்கு அம்மா வசந்தி நீங்க வந்திருக்கிறீங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். என் பையன் பேரு கிருஷ்ணன். சரிம்மா. ஃபேஷன் டிசைனரா இருக்கான். ஓஹோ. கை நிறைய சம்பாதிக்கிறான். வெரி குட். அவனுக்கு தான் இப்ப நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன் சார். நல்லதும்மா. மருமகள் எப்படி வேணும்னு எதிர்பார்க்கறீங்க? தமிழ் கலாச்சாரம் தெரிஞ்ச, தமிழ் கலாச்சாரத்தை மதிக்கிற ஒரு அழகான தமிழ் பொண்ணு வேணும் சார். பையன் ஃபேஷன் டிசைனராக இருக்கிறாருன்னு சொல்றீங்க. பொண்ணு என்ன படிச்சிருக்கணும், என்ன வேலையில இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? எனக்கு மருமகளா வரப்போறவளுக்கு தமிழ் பொண்ணுன்னு ஒரு தகுதி மட்டும் இருந்தா போதும் சார். மற்றபடி வேற எதுவுமே வேண்டாம் சார். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு அழகான தமிழ்நாட்டு பெண் உங்களுக்கு நாட்டு பெண்ணா, அதாவது மருமகளா உடனடியா வந்து அமைவாங்க. இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம். கல்யாண மாலையில உன்னி கிருஷ்ணன் இவர் அறிமுகப்படுத்துறதுக்கு அப்பா தமிழ் மணி நீங்க வந்து நமஸ்காரம் அப்பா. பாவி மனுஷ
பலியாய். இதுக்கு தான் குட்டியாமா? ஆச்சி, உங்களுக்கு மருமகள் எப்படி வேணும்னு எதிர்பார்க்கறீங்க? எனக்கு பூர்வீக குடியாகி கேரளத்தில் ஜீவிக்கும் ஒரு சுந்தரியாய பெண்குட்டி தான் மருமகளா வரணும். சார், ஒரு சந்தேகம். நீங்க தமிழ்நாட்டுக்காரர், மலையாளத்துல பேசுறீங்க, கேரள பொண்ணும் மருமகளா வரணும்னு கேக்குறீங்க. ஏதாவது விசேஷமான காரணம் உண்டா? நான் தெரிஞ்சுக்கலாமா? அது கேரளா நம்மோட அடுத்த தேசம். தேசத்தோடையும் தேசத்து புள்ளிகளோடையும் ஒரு பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தெங்கில் நல்ல விஷயம் தானே. அதனால நம்ம கேரள பொண்ணையே மருமகளாக்குனா ஒரு புதிய சமஸ்காரம். நமஸ்காரம்னா ஏற்கனவே சொல்லிட்டீங்க, சமஸ்காரம்னா? அதெல்லாம் சமஸ்காரம் எங்கில் கலாச்சாரம், அதாவது கல்ச்சர். கேரள நாட்டு பெண்குட்டி தமிழ்நாட்டுக்கு மருமகளா வந்தெங்கில் அது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமா, கேரளாவுக்கு ஒரு பெருமா. என்னாலும் நீங்க எப்போதும் பறையிற விஷயத்த இப்ப பறைய காணோம். அது என்னதானே நீயாலும் ஆசைப்பட்டபடி சுந்தரமாய கேரளத்து பெண்குட்டி எங்களுக்கு மருமகளா வரணும்னு அப்படியா? முடியல. இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். நமஸ்காரம். வீட்டில் பொண்ணு எதா இருக்காமா?